ஓ முத்தார தேவியை போற்றி, அனைவருக்கும் வணக்கம். அனுபவிச்சது செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து கடகராசியும் ராகுதசையும். கடகராசி அன்பர்களுக்கு வந்து ராகுதசை வருமானம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில அன்பர்கள் தான் வரும், எல்லாருக்கும் வர வாய்ப்பு இல்லை. பெரும்பாலும் அந்திம காலங்களில் தான் வர வாய்ப்பு அதிகம். ஆனால் அந்த ராகு புத்திகள் கண்டிப்பாக உள்ளே வரும், புத்திகள் அந்தரங்கள் வரும். இந்த இடங்களில் வந்து என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து ராசியிலே இருந்தால், ராசியிலே வந்து அவர் இருக்கக்கூடாது, அது எல்லா ராசிக்கும் பொருந்தும், எல்லா நண்பருக்கும் பொருந்தும். ஏன்னா உங்கள் மனசு வந்து பேதலிச்சு போகும். ஏன்னா வந்து இவங்களோட கடகராசி ஆல்ரெடி கடகராசி சம ராசி அன்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மனசு வந்து மனசுக்கு அதிபதியான சந்திரன் ராசி. அப்போ இவங்க சந்திரன் வந்து எந்த சூழ்நிலையும் கெட்டு போனார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மனசு வந்து ஏதோ ஒரு பதட்டத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ ராசியிலே இருக்கிறார், அப்படி கடகராசியிலே இருக்கிறார் ராகு பகவான். அப்போ என்னாகும், சந்திரனை வந்து ராகு பகவான் ஆட்கொண்டு விட்டார். அப்போ உங்கள் மனதை வந்து ஒரு இருட்டு கிரகமான ராகு பகவான் ஆட்கொண்டு விட்டார். அப்போ என்னாகும், உங்கள் மனதில் வந்து நீங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஆல்ரெடி கடகராசி அன்பர்கள்லாம் வந்து சில இடங்களில் வந்து தெளிவாக இருக்கிறவங்க இருக்காங்க, சில பேர் வந்து சரியான குழப்பவாதியாக இருப்பாங்க, இதற்கு சம்மந்தப்பட்ட சரியான குழப்பவாதியாக இருப்பாங்க சந்திரன் நிலையை பொறுத்து. இந்த இடத்துல வந்து கடகராசியை வந்து உங்களுக்கு பாதிக்கும் போது என்னாகும்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி இதயத்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது காலதேவனுக்கு நாலாம் இடம், இதயத்தை குறிக்கிற இடம், இந்த மார்புக்கு மேல் அதாவது இதயம் சம்மந்தப்பட்டது. அடிக்கடி வந்து இதய சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து ஹார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்கும், பதட்டமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று ஏதாவது திடீர்னு பார்த்தா நெஞ்சு வலிக்க அப்படிம்பாங்க, ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களே. இது மாதிரி சில உறவுகள், இது மாதிரி சில நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது அந்த காரக உறவு கண்டிப்பாக பாதிக்கும். சரி, சந்திரன் ராசியிலே இருக்கிறார், அப்போ தானே கடகராசி, ராகு அங்கே இருக்கிறார், தாய்க்கு வந்து மனநிலை கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு நெஞ்சு வலி எடுத்துக்கிட்டே இருக்கும். இதயத்தில் நல்லா செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்ல பண்ண சரியாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து வர வாய்ப்பு அதிகம். அதே இதில் ராகு சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு வந்து அடிக்கடி நெஞ்சு வலி, இதயத்தில் வந்து படபட போடுறது, இது மாதிரி பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கும் அது கிராஸ் ஆகும் கண்டிப்பாக. அவர் வந்து ராசியில் இருக்கக்கூடாது, இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து மனமும் புத்தியும் பேதலிக்கும், சரிங்களா. அடுத்து வந்து ரெண்டாம் இடம் சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கக்கூடாது. இருந்தால் நல்ல குடும்பம் அமையாது, அமைந்தாலும் குடும்பம் குடும்பமாக இருக்காது, பஞ்சாயத்திலேயே கதை ஓடும், சரிங்களா. உங்கள் கதை வந்து பஞ்சாயத்திலே ஓடிட்டு இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி ஆளுமைத்தன்மை குறிக்கிற ராசி. எதுலேயும் நான் தான் நம்பர் ஒன், நீங்களாம் நம்பர் டூ அப்படின்னு சொல்கிற அந்த ராசி. இந்த மன்னன் படத்தில் பார்க்குறீங்களா, நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படிங்கிறாங்கல்ல, அது மாதிரி இதில் செயல்படும். ஏன்னா சிம்ம ராசி ஆளுமைத்தன்மை குறிக்கிற ராசி, எதுலேயுமே இப்போ நம்பர் ஒன்னாக இருக்குங்கிற ராசி. இந்த ராசியில் வந்து ராகு பகவான் வந்து சூரியனைப் போலே செயல்படுவார். அப்போ அவர் பாவக்கிரகம். அப்போ இதில் வந்து என்ன ஆகும்னா எதுலேயுமே ராகு ஆல்ரெடி வந்து ஹிட்லர், ராகுவோட தன்மை என்னென்னா ஹிட்லர், திருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஹிட்லர் எதுலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிறது. ஆல்ரெடி இவரும் நம்பர் ஒன், அங்கே இருக்கிற அங்கே சூரியன் அந்த சிம்ம ராசியும் நம்பர் ஒன். அப்போ எதுலேயுமே நம்பர் ஒன் அப்படிங்கிறத நீங்கள் கான்செப்டில் நீங்கள் பேசும்போது குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்குங்கிறீங்க, கண்டிப்பாக இருக்காது. சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும், பஞ்சாயத்து ஓடிட்டு தான் இருக்கும், நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். இது மாதிரி அமைப்பை தான் உருவாக்குவார். அடுத்து வந்து மூணாம் இடம் கன்னியாராகு. கன்னியாராகு மிகவும் சிறப்பு அருமையான இடம். இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து இளைய சகோதர சகோதரிகளுக்கு கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குமே தவிர, மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ராகு பகவான் வந்து திசை நடந்தால் சிறப்பாக இருக்கும். திசை வந்தால் சிறப்பு, வரல புக்திகள் வர்ற காலங்களில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல அமைப்பை கொடுப்பார். ஆனால் இளைய சகோதர சகோதரிகளை வந்து சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும், அதை மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன். அந்த உறவோட சண்டை சச்சரவு இருக்கும். சரி, சண்டை சச்சரவு இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் சகோதர சகோதரிகள் வந்து ஆஸ்பத்திரி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு அதிகமாக போய் உடம்பு சேரலாமல் நோயில் ஏதோ ஒரு பிரச்சனை பார்க்குற சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கும். இது வந்து ராகு புத்திகள் வர்ற காலங்களில் வந்து கண்டிப்பாக கிராஸ் ஆகும். இது நான் அனுபவத்திலே பார்த்துருக்குறேன். ஆனால் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து மூணாம் இடம் சம்மந்தப்பட்டது உங்கள் புகழ். அந்த ராகு புத்தி வர காலங்கள்லாம் பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் வந்து உங்களை தலைக்கணத்துக்கு வச்சு ஆடுவாங்க, என் மகளுக்கு காணாது, என் பிள்ளைக்கு காணாது அப்படிங்கிற மாதிரி. கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ராகு புத்தி வர காலங்கள் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. கண்ணில் ராகு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து அடுத்து வந்து நாலாம் இடமான சுக்கரன் வீடு, துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கிற ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் அனைத்தையும் வாங்கி கொடுப்பார். ஆனால் தாயின் உடனத்தை கண்டிப்பாக எடுப்பார். அம்மாவுக்கு இதயத்தில் பிரச்சனை, முதுகு தண்டு பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை, அக்கா அடிவயத்தில் பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்த கர்ப்பப்பை கட் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயம் நிறைய பேருக்கு நடக்கும். கர்ப்பப்பையில் கட்டி இருக்குமாங்க, கட் பண்ணி எடுத்துருவாங்க. இல்லை கர்ப்பப்பையில் வந்து ஏதோ கிருமி இருக்குன்னு எடுப்பாங்க. இது மாதிரி பிரச்சனை வந்து
கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து பத்து அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா வந்து சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் அதிபதி, சாரி 11ஆம் அதிபதி, லாபாதிபதி, லாபஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் செஞ்சே ஆகணும். அப்போ இந்த வண்டி வாகனம் வீடுன்னு அள்ளி கொடுப்பார். தாயின் காரக உறவுகள் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அடிபட்டுகிட்டே இருக்கும். ராகுகேதுவில் இருக்கிற காலங்களில் வந்து அம்மாவின் உடல்நிலை வந்து உங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் வண்டி வாகனம் வீடு வாசல் செஞ்சு சொத்து பத்தும் வாங்கியிருக்க சூழ்நிலை உருவாகும், மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து ஐந்தாம் இடம், ஐந்தாம் இடங்கள் விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் வந்து ஏற்கனவே ராகு பகவான் இருப்பது வந்து விருச்சிக ராசி சுத்தமாக ஆகாது, அது சிற ராசியும் கூட. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்க வாய்ப்பில்லை. அது ஆண் 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 பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி இருக்க வாய்ப்பில்லை. என்ன காரணம் கேட்டால் காலதெய்வம் 8 உங்களுக்கு 5. அப்போ வந்து நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியிலேயே போய் எனக்கு குழந்தை இல்லை, இந்த மருந்து மூலமாக பார்க்கலாமா, அப்படி பார்க்கலாமா, இப்படி பார்க்க மெடிக்கல் மூலமாக குழந்தை சம்மந்தப்பட்டதை பார்க்குறாங்களா, இது மாதிரி உறவு இது மாதிரி உங்களுக்கு வந்து அங்கே தான் நீங்கள் அலைஞ்சிட்டே இருப்பீங்களே தவிர உங்களுக்கு வந்து குழந்தை பார்க்கறதுக்கு தடை கண்டிப்பாக இருக்கும். செவ்வாயின் வலுவை பொறுத்து இதில் வந்து குரு பார்த்துட்டா கண்டிப்பாக குழந்தை உண்டு. இதில் வந்து நான் சொல்கிற பலன்லாம் குரு பார்க்கும்போது பலன் மாறுபடும். குரு வந்து மீனராசிலேருந்து பார்த்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு, அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு போய்யாவது நீங்கள் குழந்தை பார்த்துக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாக்குவார். ஏன்னா குரு வந்து ராகு வந்து பார்க்குற கிரகங்கள் பலனெல்லாம் எடுத்து செய்கிற கிரகம். அப்போ வந்து குரு பார்க்கும் குருவோட பலனை பிடுங்குவார். குருவனா என்ன உங்களுக்கு குழந்தை, காரகனே அவர் தான். அப்போ வந்து கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆஸ்பத்திரிக்கு சென்று நீங்கள் வந்து குழந்தை உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கிற அமைப்பை கண்டிப்பாக உருவாக்குவார். இந்த இடத்துல வந்து ராகு பகவானுக்கு மிக மிகவும் பிடித்த வீடு இது அல்ல. இந்த இடத்துல ராகு பகவான் இருப்பது சிறப்பு அல்ல. அடுத்து வந்து ஆறாம் இடம் தனுசு ராசி. தனுசு ராசியில் வந்து அவர் இருக்கிறார், உங்களுக்கு திசை நடக்குது, கடன் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா ஆறாம் இடம் குழந்தையால் கடன், எப்படி கடன் வரும்னு பாருங்கள், குழந்தையால் கடன், சரி குழந்தை இல்லை, குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அலைஞ்சி அது மூலமாக கடன், பேங்கில் கடன், இது மாதிரி கடனை வந்து உங்கள் அப்பா மூலமாக கடன், அப்பாவுக்கு வந்து உடம்புலாம் பார்த்தேன் அதில் வந்து கடன், இப்படியே வந்து கடனை வந்து ஏற்றிக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு வந்து கடன் கடன் கடன். ஏன்னா அவர் வந்து ஆறாம் அதிபதி, ஆறாம் இடத்துல இருக்கிறார். ஆனால் வம்பு வழக்கு பிரச்சனை எது வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க சூழ்நிலை தான் உருவாக்குவார். ஆனால் சுபக்கடன் உருவாகும் இந்த இடத்துல வந்து. ஏன்னா வந்து குழந்தைங்கிற சுபக்கடன் தானே, அப்பாவுக்கு பார்க்குறது தான் வேற சம்மந்தப்பட்டதாக வரும், உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்டது சுபக்கடன் தான். கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை உருவாக்குவார், பேங்கில் வந்து லோன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குவார், அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார், உடம்பு செல்லாம் ஆசிரியப்பார் சூழ்நிலை உருவாக்குவார். அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து குரு பகவான் திசை, சாரி ராகு பகவான் திசை நடத்துறது வந்து அவ்வளோ பெரிய யோகமான விஷயம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஆறாம் இடம் இல்லை, ஆறாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமில்லாத இடம். ஆனால் இதிலே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடகராசி அமர்களுக்கு வந்து குரு தசை இந்த சாரி இந்த ராகு தசை வந்து வராது. ஆனால் ராகு புத்தியை வர்ற காலங்கள்லாம் பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு கடன் ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து ஏழாம் இடம் மகர ராசி. மகர ராசியில் ராகு பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. ஆனால் உங்களுக்கு அவர் வந்து என்னென்னாச்சுன்னா உங்களை வந்து லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிறு சிறு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பார். சிறு சிறு என்ன நல்லாவே தொந்தரவு கொடுப்பார். ஏன்னா சனியோட வீடு, சனியை போல் செயல்படுவார். அப்போ ராகு புத்திகள் வர்ற காலங்களில் பார்த்தீங்கன்னா சனி வந்து 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ இதில் வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏழாம் முறை இது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்காத நண்பர்களுக்கு வந்தவன் திருமணத்தை பண்ணி கொடுத்துருவார், கொடுத்துட்டு அடுத்து பஞ்சாயத்தில் வந்து நிறுத்துவார். ராகுனா பஞ்சாயத்து தான். அப்போ 8ஆம் சம்மந்தப்படும்போது என்ன ஆகுனாச்சுன்னா எனக்கு இவர் அப்படி பண்ணுறாரு, இல்லை இவா இப்படி பண்ணுறா, இவங்களுக்கு இந்த உங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் இந்த ராகு புத்தியை வர்ற காலங்களில் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பேசிக்கிறதுக்கே ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏ இது இப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு, இது அப்படி செய்யாதன்னு. ஏன்னா உங்கள் ராசி தன்மை பொறுத்தான உங்களுக்கு செயல்படாமல் நீங்கள் வந்து பெருசாக யோசிப்பீங்க. இங்கே இருக்கிற சனி பகவான் வந்து அதை தாமதப்படுத்துவார். சாரி சனி பகவான் அப்படின்னாச்சுன்னா ராகு பகவான் சனியை போல் செயல்படுவார், அப்படி தாமதப்படுத்தி தான் கொடுப்பார். தாமதப்படுத்தி கொடுக்கும்போது வந்து அந்த விஷயங்கள் பெருசாக இருக்கும். ஆனால் அதை உங்களுக்கு ஏற்றுக்கிற மனநிலை உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா நீங்கள் சடனாக அதை செய்யணும்னு நினைப்பீங்க, அவர் தாமதம் கொடுப்பார். இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. உங்கள் வீடு நீங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட கேளுங்க, இது வேணும்னு கேட்டிருப்பீங்க, அவங்க வந்து அப்புறம் வாங்கி தரேன்னு அப்படிம்பாங்க. இப்போ எனக்கு வந்தாகணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பிரச்சனை அங்கே உள்ள பிரச்சனை உண்டாயிரும். காசு இல்லைன்னு இருக்கேன், இப்போ வந்தாலும் வந்துடும்ல, வார்த்தையில் வந்துடும்ல, அந்த வார்த்தை வரும்போது என்ன ஆகணும், பிரச்சனை உண்டாயிரும். இதில் தான் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது. அடுத்து வந்து 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருந்து திசை நடத்தினால், புத்தி நடந்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக பிரிவுகள் வரும். 8ஆம் இடம் அவருக்கு ஆகாத வீடு. எந்த எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அந்த சூழ்நிலை வந்து நீங்கள் பிரிஞ்சு நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்கார்றேன், எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு நீங்கள் சொல்கிற சூழ்நிலை கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உருவாகும். 2இல் ராகு இருந்தாலும் சரி, 8இல் ராகு இருந்தாலும் சரி, இந்த கடகராசி அவர்களுக்கு வந்து
இந்த ராகு புத்தி உள்ள வர்ற காலங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் நம்பி உட்காரன்னு சொல்லணும் சொல்கிற சூழ்நிலை உருவாகும். சரி, இந்த இடத்துல வந்து குரு பார்க்குறார், அப்பவும் உருவாகும். ஏன்னா குரு ஆறாம் அதிபதி, அவர் ராகு இருக்கிற எட்டாம் இடம். அப்போ இங்கே ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பஞ்சாயத்து கண்டிப்பாக உண்டு. அதனால் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வாயை குறைச்சா மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். வாயை குறைப்பீங்களான்னு பார்த்தா வாயை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் தாயை போல கொழுப்பு கொஞ்சம் இருக்கும்ல, கடகராசி அன்பர்களுக்கு வந்து இங்கே கொழுப்பும் ஜாஸ்தி இருக்கும், தாயின் குணம் இருக்கும்ல. காலதேவனுக்கு நாலு. அப்போ நம்ம சரி, அடுத்து வந்து ஒன்பதாம் இடம், ஒன்பதுல வந்து ராகு பகவான் இருக்கிறார், மிகவும் சிறப்பு. என்னன்னு கேட்டால் குருவை போல் அப்படியே செயல்படுவார். இந்த இடத்துல வந்து இப்போ நல்லா பாருங்க, ஒன்பதுல குரு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ராகு புத்தி உள்ள வரும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ஆஸ்திரி ஆஸ்திரி அழைஞ்சிட்டு பாங்க. குரு வந்து சாரி, இந்த ராகு பகவான் வந்து மீனராசியில் வந்து ஒன்பதாம் வந்து உட்காரும்போது இவங்களை வந்து தகப்பன் ஆக்குவார். ஏன்னா அது ஒரு தகப்பனை குறிக்கிற ஸ்தானம், உங்களை தகப்பன் ஆக்குவார். அப்போ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாக்கியம் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அள்ளி கொடுப்பார். அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட உங்கள் கௌரவம் உயரும். உங்கள் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாலலாம் நீங்கள் வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துக்கப்பட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி எல்லாம் பட்டு 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 இருக்கிற நீங்கள் இந்த ஒன்பதில் வந்து ராகு பகவான் கோச்சாரங்களில் வரும்போதே பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறப்பன் சரியாகவே இருக்கும். பருப்பு ஜாதத்தில் எப்படியோ இருந்து போட்டு கோச்சாரங்களில் வந்து கடகராசி ஆண்களுக்கு ஒன்பதில் ஒன்பதில் வரும்போது பாருங்கள். ஆனால் அப்பாவின் உடல்நிலை வந்து சிறு குளறுபடி இருக்கும். நம்ம அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், நம்ம உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்கள் கௌரவங்கள் வந்து அந்த மூணு வருஷம்னா மூணு வருஷம் ராகு சாரி ஒன்றரை வருஷம்னா ஒன்றரை வருஷம் வந்து உங்கள் கௌரவம் வந்து ரொம்ப மேன்மையாக இருக்கும், உங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல வந்து. அடுத்து பத்து, பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த ராகு பகவான் வந்து செவ்வாய் போல் செயல்படுவார். செவ்வாய் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதி. அப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ராஜ யோகாதிபதியாக செயல்படுவார். இந்த இடத்துல தொழில் லாபம், தொழில் சம்பாதிக்கிறக்காக நீங்கள் வெளியூர் அதிகமாக அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஏன்னா சரராசி பணம் சம்பாதிக்கிறக்காக நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்தில் போகிற சூழ்நிலை உருவாகும், தலைநகரங்களுக்கு போகிற சூழ்நிலை உருவாகும். தலைநகரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் ஜாதகத்திற்கு வலுவு தகுந்த மாதிரி. மெட்ராஸ் தலைநகரம் தான், டெல்லியின் தலைநகரம் தான், வெளி நாடு அங்கே போனாலும் தலைநகரம், எங்கே போனாலும் நீங்கள் தலைமையாக இருக்கிற சூழ்நிலை உருவாகும். அது மாதிரி இடத்துல அங்கே கூப்பிட்டு போய் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களுக்கு பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக உங்களுக்கு அங்கே கூப்பிட்டு போவார். தொழில் மேன்மையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்து பலன் செய்வார், அதிசயத்தை அள்ளி கொடுப்பார், தொழில் சம்மந்தம் லாபத்தை கொடுப்பார். லாபம் 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 எல்லாமே லாபமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து. அதாவது பதினோராம் இடம் இதுவும் சிறப்பு தான். ஏன்னா பதினோராம் இடம் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதகாதிபதி அப்படிங்கிறனால பாதகம் இதில் செயல்படுமானதுன்னா பாதகம் பாதகத்தை செய்கிற நேரங்களில் சில நேரங்களில் செய்வார், செய்யும். ஏன்னா பாவக்கரங்கள் பாவத்தை பாதகத்தை செய்யான்னு சொல்லுவாங்க. இவர் வந்து அந்த தன்மையை எடுத்து செய்வார். செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா இந்த இடத்துல வந்து அவர் பாதகத்தை எப்படி செய்வார்னா உங்கள் குழந்தைகளுக்கு செய்வார். கண்டிப்பாக திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு செய்வார், திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு வந்து குழந்தைய பாக்கியத்தை தடை பண்ணி கூட செய்வார். இதுதான் அவர் பாதகம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அக்கா தங்கச்சியோட அக்கா தங்கச்சி அத்தை இது மாதிரி உறவுகளோட சில கசப்புகளும் வரும். அண்ணன் அக்கா இது மாதிரி உறவுகளோடும் கசப்புகள் வரும். லாபஸ்தானம் சம்மந்தப்பட்டது, பெரியப்பா பெரியம்மா கூடவும் கசப்பு வரும். இது மாதிரி இடங்களில் வந்து சுக்கரன் வந்து இந்த சாரி ராகு பகவான் வந்து இருக்கும்போது என்ன ஆகும் ஆச்சுன்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரி வந்து நல்லா சூப்பராக உங்களுக்கு அந்த திசை உங்களுக்கு வேலை செய்யவே இல்லையோ, உங்கள் அக்கா அண்ணன் பெரியப்பா பெரியம்மா இது மாதிரி உறவுகளுக்கு அந்த திசை வந்து சிறப்பாக வேலை செய்யும் இந்த இடத்துல இந்த திசை நடத்தும்போது. அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடம், பன்னெண்டாம் இடத்துலேருந்து இருப்பது வந்து ராகு பகவான் வந்து ராகு பகவான் வந்து மிதராசியில் இருக்கிறது சிறப்பு கிடையாது. ஆனால் வந்து பன்னெண்டாம் இடங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ராகு பகவான் மறைஞ்சிருக்கிறனால என்ன ஆகும்னா ஆறாம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஆறாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வந்து வம்புல கோட்டு கேஸ் இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அவர் வந்து சரி பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலை வந்து ராகு பகவான் வந்து குருவின் பார்வையில் இருப்பது மிகவும் சிறப்பு. சனியின் பார்வையில் இருப்பதை விட குருவின் பார்வையில் இருந்தார்னா ராகு புத்திகள் வர்ற காலங்களில் வந்து உங்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும். எல்லோருக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.